எல்லோருக்கும் வணக்கம். ஆர்டிஇ அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி. இந்த திட்டம் எதற்காக யாருக்கெல்லாம் பயன் கொடுக்கும்னு முழுமையா நம்மளுடைய பழைய வீடியோல பார்த்திருக்கோம். இந்த வீடியோல நம்மளுடைய பழைய வீடியோ பார்த்த ஒரு நண்பர் ஒருவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்விக்கான பதிலா இது இருக்கும். அவருடைய கேள்வி, அதாவது அவரது மகன் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்துல பிறந்திருக்கார். அவரால் அந்த வருடம், அதாவது அந்த அகாடமிக் இயர்ல ஜாயின் பண்ண முடியலன்னு ஆர்டிஇ மூலியமா அவருக்கு ஏதாவது உதவி கிடைக்குமானோ கேட்டிருந்தார். முதல்ல அகாடமிக் இயர் அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு வருஷமும் July 31st வரைக்கும் முடிய அகாடமிக் இயர் க்ளோஸ் ஆகும். ஒரு மாணவர் உதாரணத்துக்கு August 1 பிறந்திருந்தாலும் அவரால் அந்த அகாடமிக் இயர்ல ஜாயின் பண்ண முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நானே September 14th என்னோட பர்த்டே பார்த்தீங்கன்னா September 14th என்னால் அந்த அகாடமிக் இயர்ல ஜாயின் பண்ண முடியல. நான் என்னுடைய அடுத்த அகாடமிக் இயர்ல தான் ஜாயின் பண்ணன்றதையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த விஷயம் பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். யாருக்காவது தெரியலன்னா அவங்களுக்கு உபயோகமாக இருக்குமானதான் நான் இதை தெரிவிச்சிருக்கேன். இப்போ நம்ம ஆர்டிஇ பற்றி பார்க்கலாம். ஒரு மாணவனோ மாணவியோ ஏதோ ஒரு காரணத்துக்காக, அது பொருளாதார ரீதியாக இருக்கலாம், இல்லை வேற ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம், தன்னோட படிப்பை இடையில நிறுத்த வேண்டி வந்தால், மீண்டும் அந்த மாணவனோ மாணவியோ தனது படிப்பை தொடரணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்களால தொடர முடியும். உதாரணத்துக்கு ஒரு மாணவர் 3ஆம் வகுப்பில் தன்னுடைய படிப்பை முடிச்சுக்கிட்டார். மீண்டும் அவரது படிப்பை தன்னுடைய 13ஆவது வயதில், உதாரணத்துக்கு 7ஆம் வகுப்பில் சேர ஆசைப்படுறாருன்னா நிச்சயமாக அவருடைய ஐக்யூ லெவல் பேஸ் பண்ணி அவருக்கான ஸ்டாண்டர்டை கண்டிப்பாக அலோகேட் பண்ண முடியும். இங்கே சிலருக்கு வேறு சில கேள்விகளும் வரலாம். என்ன சார், 13 வயசுன்னு சொல்கிறீங்க ஆனால் 7ஆம் வகுப்புன்னு சொல்கிறீங்கன்னு. ஒருவேளை அகாடமிக் இயரில் அவர் ஆகஸ்ட்லேயோ செப்டம்பர்லேயோ பிறந்திருக்கலாம் இல்லைங்களா? இந்த திட்டத்தில் 8ஆம் வகுப்பு வரை மட்டும்தான் பலனடைய முடியும். தற்போது உள்ள சூழ்நிலையில் சில கல்வியாளர்கள், சமூக ஆர்வலர்கள் மத்திய அரசிடம் பேச்சுவார்த்தையில் உள்ளார்கள். அதாவது இந்த திட்டத்தை 12ஆம் வகுப்பு வரை நீட்டிப்பது தொடர்பான தகவல் வெளியான நிச்சயமாக நாம நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோன்னு உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் பிரியமுடன் ஆண்டனி.